ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம இல்லம். இப்போ இருக்கக்கூடிய இந்த வெயில் காலத்தில் அதிகமான வெயிலுடைய தாக்கத்திலிருந்து உடல் சூட்டை குறைச்சி நம்மளை நம்ம எப்படி இந்த வெயில் காலத்திலிருந்து பாதுகாத்துக்கலாம், நம்மளுடைய உடம்பை நம்ம எப்படி குளுமையாக வச்சுக்கலாம், உடலை குளிர்ச்சி அடைய வைக்க நம்ம என்னென்ன உணவுகள் என்னென்ன பழங்கள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத சிலவற்றை இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களாம் மறந்துடாமல் வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் நான் ரெகுலராக போடக்கூடிய யூஸ்ஃபுல்லான வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த தேங்காய் பூ தாங்க. இந்த தேங்காய் பூ வந்து எல்லா இடங்கள்லேயும் கிடைக்காது, ஒரு சில இடங்களில் மட்டும்தான் கிடைக்கும். இந்த தேங்காய்பூ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இதை வாங்கி சாப்பிடுங்க. இந்த தேங்காய்பூவில் பார்த்தீங்கன்னா உடல் சூட்டை குறைக்கக்கூடிய தன்மை வந்து அதிகமாக இருக்குது, உடலை வந்து நல்லாவே குளிர்ச்சி அடைய செய்யும். அடுத்ததாக பார்த்தோன்னு சொன்னால் இந்த பழைய சோறு தாங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி பழைய சோறு வந்து நிறைய பேர் வந்து எடுத்துக்கிறதே இல்லை. இது மாதிரி பழைய சோறு எடுத்துக்கிறனால பார்த்தீங்கன்னா உடலை வந்து நல்லாவே குளிர்ச்சி அடைய செய்யும். இந்த பழைய சோறு எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா நைட்டு வந்து நம்ம தண்ணி ஊற்றி வச்சு அதை வந்து காலையில் எடுத்துக்கணும். இந்த பழைய சோத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தயிரில் மோர் ஊற்றி வந்து எடுத்துக்கணும். அப்படி சாப்பிட்றதுனால பார்த்தீங்கன்னா உடலுக்கு சில சத்துக்களும் கிடைக்கும், உடலை வந்து நல்லாவே குளிர்ச்சியாக வச்சுக்கும். அடுத்ததாக பார்த்தோன்னு சொன்னால் சோம்பு. வெயில் காலங்களில் சோம்பு வந்து அதிகமாக எடுத்துக்கங்க. இந்த சோம்பை நம்ம தினமுமே வந்து எடுத்துக்கலாம். இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். இல்லாட்டி நம்ம நைட்டு தண்ணியில் ஊற வச்சு இது மாதிரி சோம்பை வடிகட்டி இந்த சோம்பு தண்ணீரையும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த சோம்பும் பார்த்திங்கன்னா உடல் சூட்டை வந்து தணிச்சு உடலை வந்து நல்லாவே வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கும். அடுத்ததாக பார்த்தோன்னு சொன்னால் வெந்தயம். இந்த வெந்தயத்தை வந்து நம்ம ஊற வச்சு இது மாதிரி தண்ணியாகவும் எடுத்துக்கலாம். முதல் நாள் இரவு வந்து ஊற வச்சு இந்த தண்ணியை வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம். வெந்தயம் நல்லாவே உடல் சூட்டை குறைச்சி உடலை வந்து நல்லா குளிர்ச்சி அடைய செய்யும். இந்த சப்ஜா விதைகளை பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் நம்ம அதிகமாக எடுத்துக்கணும். சப்ஜா விதைகளை நல்லா தண்ணீரில் ஊற வச்சுட்டு இந்த தண்ணீரோடு வந்து இந்த சப்ஜா விதைகளை எடுத்துக்கணும். இப்படி எடுக்கிறனால பார்த்திங்கன்னா உடல் சூட்டை நல்லாவே குறைச்சிட்டு நம்ம உடலை வந்து நல்லா குளிமையாக வச்சுக்கும். இது வந்து நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்காது. இது என்ன வேர் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெட்டி வேர் தாங்க. இந்த வெட்டி வேரை அதிகமாக வந்து நம்ம வெயில் காலங்களில் எடுத்துக்கலாம். இந்த வெட்டி வேரை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெட்டி வேரை தண்ணீரில் ஊற வச்சுட்டு நல்லா ஊறினதுக்கப்புறமா இதனுடைய தண்ணீரை வந்து எடுத்துக்கணும். இந்த வெட்டி வேர் பார்த்தீங்கன்னா உடல் சூட்டை நல்லாவே குறைக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குது, உடலை வந்து நல்லா குளிர்ச்சி அடைய செய்யும். அதுக்கப்புறமா பார்த்தோன்னா அதிகமாக வந்து மோர் எடுத்துக்கணும். எல்லாருமே வந்து தயிராக வந்து எடுத்துக்கிறாங்க. வெயில் காலங்களில் வந்து தயிர் எடுத்துக்கக்கூடாது, அதுக்கு பதிலாக இது மாதிரி மோர் தான் வந்து அதிகமாக எடுத்துக்கணும். மோர் தான் வந்து உடல் சூட்டை தணித்து உடலை வந்து நல்லா குளிர்ச்சி அடைய செய்யும். பழங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால் வாழைப்பழங்கள் வந்து வெயில் காலங்களில் அதிகமாக எடுத்துக்கலாம். வாழைப்பழங்கள் வந்து உடல் சூட்டை தணிக்கும், உடலை வந்து குளிர்ச்சி அடைய செய்யும். அதுக்கப்புறமா பார்த்தோன்னு சொன்னால் சோற்றுக்கற்றாழை வெயில் காலங்களில் நம்ம அதிகமாக எடுத்துக்கலாம். இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஜூஸாக கூட எடுத்துக்கலாம். இல்லைன்னா சோற்றுக்கற்றாழையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நடுவில் உள்ள இந்த ஜெல்லை கூட நம்ம டெய்லியுமே ஒரு 2 ஸ்பூன் போல் எடுத்துக்கலாம். உடலை வந்து நல்லா வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கும். அதுக்கப்புறமா அதிகமாக ஆப்பிள் பழங்கள் எடுத்துக்கலாம். ஆப்பிள் பழங்கள் ஜூஸாகவும் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வெள்ளரிக்காய். இந்த வெள்ளரிக்காய் வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சுலபமாக விலை குறைவாக கிடைக்கக்கூடியதான். இந்த வெள்ளரிக்காயை வந்து வெயில் காலங்களில் அதிகமாக எடுத்துக்கங்க. இந்த வெள்ளரிக்காய் பார்த்திங்கன்னா உடலுக்கு நல்லா குளிர்ச்சி தரக்கூடியது, உடல் சூட்டை வந்து தணிக்கக்கூடியது. அதுக்கப்புறமா இந்த கீர்ணி பழம். இந்த கீர்ணி பழம் பார்த்திங்கன்னா அதிகமான குளிர்ச்சித்தன்மை உடையது. இந்த கீர்ணி பழம் பார்த்திங்கன்னா நம்ம பழமாகவும் எடுத்துக்கலாம், ஜூஸாகவும் எடுத்துக்கலாம். இந்த பழம் பார்த்திங்கன்னா உடல் சூட்டை நல்லாவே தணித்து நம்ம உடலை வந்து நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்கும்.
இந்த தர்பூசணி பழம் அதிக அதிகமாக எடுத்துக்கங்க. இந்த தர்பூசணி பழத்தில் அதிகமான நீரிச்சத்துக்கள் இருக்குது. உடல் சூட்டை தணிச்சு உடலை வந்து நல்லாவே வந்து குளுமையாக வச்சுக்கும். வெயில் காலங்களில் தினமுமே வந்து இந்த தர்பூசணி பழம் எடுத்துக்கலாம். தர்பூசணி ஜூஸாக கூட நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னு சொன்னால் நொங்கு. இப்போ இருக்க காலகட்டத்தில் அதிகமான இடங்களில் இந்த நொங்கு கிடைக்கிறதே இல்லை. இந்த நொங்கு கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக வெயில் காலங்களில் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக வாங்கி அதிக அதிகமாக சாப்பிடுங்க. இந்த நொங்கு பார்த்தீங்கன்னா உடல் சூட்டை நல்லாவே தணிக்கக்கூடியது, உடலை வந்து நல்லாவே குளிர்ச்சி அடையக்கூடியது. இளநீர் வந்து அதிக அதிகமாக வெயில் காலங்களில் எடுத்துக்கங்க. இளநீர் உடலை வந்து நல்லா வந்து குளிர்ச்சி அடைய செய்யும். அதுக்கப்புறமா பழங்களில் பார்த்தோன்னா இந்த சப்போட்டாங்க. இந்த சப்போட்டாவை வெயில் காலங்களில் நம்ம அதிக அதிகமாக எடுத்துக்கலாம். இந்த சப்போட்டா பழத்தை நம்ம ஜூஸாக கூட எடுத்துக்கலாம். இந்த சப்போட்டா பழம் பார்த்தீங்கன்னா உடல் சூட்டை தணிக்கக்கூடியது, உடலுக்கு நல்லாவே குளிர்ச்சி தரக்கூடியது. அதுக்கப்புறமா இந்த மாதுளை பழங்களும் வந்து வெயில் காலங்களில் நம்ம அதிகமாக எடுத்துக்கலாம். உடல் சூட்டை தணித்து உடலை வந்து நல்லா குளிர்ச்சி அடைய செய்யும். இந்த வெயில் காலங்களில் இது மாதிரி ஒரு சில உணவுகளை வந்து நம்ம தொடர்ந்து தினமுமே எடுத்துக்கிட்டோன்னா வெயிலுடைய தாக்கத்திலிருந்து நம்மை நம்மளே வந்து பாதுகாத்துக்கலாம். உடல் சூட்டை குறைச்சி நம்மளுடைய உடலை வந்து நம்ம குளுமையாக வச்சுக்கலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கலாம்.